ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் யூடியூப்லேயே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டாக்டர் சிவராமன் மகளோட கல்யாண விருந்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண தேங்காய்பால் ரசம், மாதுளை பொரியல், வெள்ளை சோள குழிப்பணியாரம் நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மூணு ரெசிபிஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே டைம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நான் மறக்காமல் ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக காய்கறிகளை வச்சு பொரியல் பண்ணுறது வழக்கம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அன்றைக்கி மாதுளை பழத்தில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் மாதுளை பழத்தில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதுளையோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கு விதையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். மெஷரிங் கப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை விதைகள் ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்குது. மாதுளை பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், முக்கால் கப் அளவுக்கு மாதுளை விதைகள். இவ்வளவு தான், பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடித்ததும் எடுத்து வச்சுருக்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். என் கையில் இப்போ கருவேப்பிலை இல்லாதனால நான் சேர்க்கலை. சேர்த்த உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பெல்லாம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பெல்லாம் சேர்த்து இந்த பொரியல் செய்கிறதுனால இந்த மாதுளை பொரியல் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம். சேர்த்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த பொரியலுக்கு மற்ற பொரியல் செய்கிறத மாதிரி உப்பு சேர்க்காம கொஞ்சம் கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதுளையோடு சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதோட தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்க மாதுளை விதைகளை சேர்த்துடலாம். கடாயில் இருக்கக்கூடிய சூட்டிலே இந்த மாதுளை அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஹெல்த்தியான மாதுளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மாதுளையை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்த்துருக்கோம், அதனால் அதோட சத்துக்கள் எதுவும் கம்மியாகாது. ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கெல்லாம் மார்னிங் ரைஸோட ஒரு பொரியல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்றைக்கும் ஒரே போல பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாதுளை பொரியல் செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு மாதுளை கொடுக்கறதுனால அவங்களோட ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும். வெறுமனே மாதுளை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியலாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், லெமன் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட இந்த மாதுளை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த மாதுளை பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது தேங்காய்பால் ரசம். இந்த தேங்காய்பால் ரசம் பொள்ளாச்சி சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய்பால் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேங்காய்பால் ரசம் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். இவ்வளவும் சேர்த்து முதல்ல மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் நல்லா குற குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுக்கணும். அடுத்ததாக நாலு பல் பூண்டை இடிக்கல்ல நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி சேர்க்கும் போது ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஏற்கனவே சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக ரசத்துக்கு சேர்க்குற அளவுக்கு புளி இந்த தேங்காய்பால் ரசத்துக்கு தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். அடுத்து சின்ன தேங்காயில் ஒரு தேங்காயோட பாலை புளிஞ்செடுத்து வச்சுருக்கேன். இது மெஷரிங் கப்பில் ஒரு 600 ml அளவுக்கு இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இனி ரசம் தாளிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை சூடாக்கிக்கிறேன்.
தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். அடுத்ததாக தட்டி வச்சிருக்க பூண்டை இதோட சேர்த்துப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இனி இதோட பொடிச்சு வச்சிருக்க நல்ல மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் இதை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். சீரகம், பூண்டு, பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த டைமில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துப்போம். தக்காளி வதங்குறப்பவே உப்பை சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியை புளி தண்ணியோட பிசைஞ்சு செய்கிறத விடக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யும் போது ரசம் நல்லா டேஸ்டாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். காயத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துப்போம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். குறைஞ்சது 10 நிமிஷமாவது இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் நல்லா சூடியறி லைட்டாக நுரைச்சி வந்தாலே போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துடலாம். லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வாசனைக்காக 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக மல்லியலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற டைமில் இந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியனாக இருந்தால் இதோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜாக இருந்தால் இதோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோட நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த தேங்காய் பால் ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. வெள்ளை சோளம் வச்சு கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கான மாவு அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்துருக்கேன். எந்த கப்பால் சோளம் அளந்தெடுத்தேனோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இட்லி அரிசியை இந்த சோளத்தோட ஒன்றா சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம். இட்லி அரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை, பச்சரிசி இருந்தால் கூட 1 கப் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். எந்த கப்பால் சோளம் அரிசியெல்லாம் மெஷர் பண்ணோமோ அதே கப்பிலே 1/2 கப் அளவுக்கு உளுந்து. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி தனித்தனியாக ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 கப் சோளம், 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, இதுதான் மெஷர்மெண்ட். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இது கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா சோளம் சேர்த்து அரைச்சிடலாம். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுடலாம். கையால் கலந்து விடும்போது அந்த மாவு நல்லா புளிச்சு வரும். உளுந்த மாவு சோள மாவெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நார்மல் அரிசி மாவை புளிக்க வைக்கிற மாதிரி அதிக நேரம் புளிக்க வைக்க தேவையில்லை. இந்த சோள மாவு சீக்கிரமாக புளிச்சிடும், அதனால் ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வெயில் காலங்களில் ஒரு 3 மணி நேரம் போதும் இது புளிக்கிறதுக்கு. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதம் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம்.
இதே மாவிலேயே இட்லி பண்ணிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும், தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். பணியாரத்துக்கு தேவையான மாவு எடுத்தாச்சு. இந்த மாவோட ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை துருவி சேர்த்துப்போம். கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை ரெண்டையும் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். கூடவே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்துப்போம். இதோடவே ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துப்போம். பருப்பெல்லாம் நல்லா வரப்பட்டு செவந்து வரணும். அப்போ தான் அந்த பணியாரத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்க சோள மாவோட இதை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. லாஸ்டாக இந்த மாவோட கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். எல்லா குழியிலையுமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துடலாம். கார பணியாரம் செய்கிற மாதிரியே இதே மாவிலே இனிப்பு பணியாரம் செய்யலாம். இனிப்பு சுவைக்காக இந்த மாவோட வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரம் பண்ணும்போது நெய்லேயே சுட்டுடுங்க, ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் நல்ல வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுடலாம். எப்பவும் நாம் பண்ணக்கூடிய அரிசி மாவு பணியாரத்தை விடக்கும் இந்த சோள மாவு பணியாரம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு செவக்க வேக வச்சு எடுத்துடலாம். அப்போதான் பணியாரம் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சிறுதானிய வெள்ளைச்சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் இதை அடிக்கடி நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இட்லியாவோ தோசையாவோ அல்லது இந்த மாதிரி பணியாரமாவோ செஞ்சு சாப்பிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இனி இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளைச்சோள பணியாரம் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்துக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.